ஓ மகா கணபதியே நமக, நேர்களே வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கப்போகுது. 2021 எலெக்ஷன் வருது. பாமர மக்கள்லேருந்து படித்தவர்கள் வரை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அல்லது சம்பவம் நடக்கப்போகுது. அப்போ இந்த எலெக்ஷனில் நின்னால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பாடுபட வேண்டியது இருக்குது, கடைசியில் வெற்றி கிடைக்காமல் போனால் என்ன பண்ணுறது இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும், அதே நேரத்தில் கவலையும் இருக்கும். அப்போ இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் பதவிக்கு போக முடியல, வயசானதுக்கப்புறம் கால் வலிக்கு கை வலிக்கு இந்த நேரத்தில் பதவியை கொடுத்தாங்க, அலைய முடியல, தெரிய முடியல, கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மிக இளமையில் சாதிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. மிக இளமை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 35-40 வயசுலேயே அரசியலுக்குள்ளே வந்து ஒரு பதவியை பெற்று எம்பியாகவோ எம்எல்ஏவோ இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. ஆக இப்போ இளம் பருவத்தில் ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்க்குற போது, ஜாதக அலங்காரத்தில் ஒரு முக்கியமான செய்தி கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்க்குற போது ஒரு பாடல் சொல்லுகிற செய்தி இது. பாடலை சொல்கிறேன் கேளுங்க. ஓங்கும் லக்னாதிபதி உற்ற வீட்டுக்கு அதிபன், பாங்காய் கேந்திர திரிகோணம் பற்றி மூலத்திரிகோணம், தாங்கும் உச்சமானாலும் தக்க புறத்துக்கு அதிகாரம், வீங்கும் பருவம் 7 மேல் 9 ஆண்டுள்ளதே என்று ஒரு பாடல் இருக்குது. இதை நல்லா சொல்கிறேன், வேகமாக சொன்னால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓங்கும் லக்னாதிபதி உற்ற வீட்டுக்கு அதிபன், பாங்காய் கேந்திர திரிகோணம் பற்றி மூல திரிகோணம், தாங்கும் உச்சமானாலும் தக்க புறத்துக்கு அதிகாரம், வீங்கும் பருவம் 7 மேல் 9 ஆண்டுள்ளதே என்ற ஒரு பாடல். இதனோட அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடக லக்னம்னா சந்திரன் லக்னாதிபதி, மேஷ லக்னம்னா செவ்வாய் லக்னாதிபதி, மீனம் என்று எடுத்துக்கொண்டால் குரு லக்னாதிபதி. அப்போ உங்களுடைய லக்னாதிபதி என்று ஒரு கிரகம் இருப்பார். இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எங்கே வேணாலும் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னத்துக்குடைய சந்திரன் 2.5 சுற்றி வர்றதுனால அவர் 12 வீடுகளில் எங்கே வேணாலும் இருப்பார். இதே மாதிரி எல்லா லக்னாதிபதிகளுக்கும் இந்த அதிகாரம் உண்டு, எங்கே வேணாலும் இருப்பாங்க. இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவன் ஓங்கி வளர்ந்து பிரமாதமாக இருந்துட்டால் ரொம்ப விசேஷம். பொதுவாகவே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களில் எந்த கிரகம் அதிக வலிமை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தின் மனப்பான்மை ஆதிபத்தியத்தை சார்ந்து தான் உங்களுக்கு தொழில் கூடாமையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அந்த பாதையில் தான் செலக்ட் பண்ணுவீங்க. உதாரணமாக புதன் ரொம்ப பிரமாதமாக வலுவடைஞ்சிட்டாருனா கணக்கு பிள்ளையாக போகலாம், இல்லை வாத்தியாராக போகலாம். குரு ரொம்ப பிரமாதமாக வலுவடைஞ்சிட்டாருன்னா நீங்கள் வந்து ஒரு ஆலோசகராக போகலாம், ஒரு ஜோதிடராக போகலாம். இப்படி சனி ரொம்ப பிரமாதமாக வலுவாக இருந்துட்டாருன்னா பெரிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கூட போயிடலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியது வலுவடைகின்ற போது நிச்சயமாக ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியின் அம்சத்தை பொறுத்து தான் வாழ்க்கையை கூட்டிகிட்டு போவார். இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாடலோட செய்தி என்னன்னு கேட்டால், இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி ஒரு புதன் எடுத்துக்குவோம், மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன், அவர் போய் மேஷத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு எடுத்துக்குவோமே. இந்த மேஷத்துக்கு உடையவன் யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் எப்படி இருக்கணுமா? ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது கேந்திர திரிகோண பலம் பெற்றிருக்கணும், இல்லாது போனால் மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் இருந்துருவாரானால் கண்டிப்பாக உங்களுக்கு மிக இளமையிலேயே அரசியல் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள முடியும். அது கூட சொல்கிறது எப்படின்னா, வீங்கும் பருவம் 7 வீங்கும் பருவம் 7 மேல் 9 ஆண்டுள்ளதே, மேலே 9. அப்போது 35 வயசுலேருந்து 9, 44 வயசுக்குள்ளே மிகப்பெரிய அதிகாரங்களை கடைப்பிடிக்கலாம், வாழ்ந்து முடிச்சிடலாம், உங்களுக்கு கிடைச்சிரும் இப்படிங்கிற அநேக செய்திகளை இந்த அமைப்பு என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், எலெக்ஷனில் நிற்கணும்னு தோணுதா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா? லக்னாதிபதி இருந்த வீட்டுக்கு அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும், மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருந்தாலும், உச்சபலம் பெற்றிருந்தாலும், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும். இதுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாமா சார்? மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் வலுவடைகிற போது இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மற்ற கிரகங்களை பற்றி அப்புறம் பார்ப்போம். இது இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக எலெக்ஷனில் குதிக்கலாம், ஜெயிக்கலாம், வாழலாம், வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பொருந்தும். நேர்களே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.